to Singapore Patana. Hello friends, இன்னைக்கு நெய் எதுவும் சேர்க்காம தேங்காய் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி கேசர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாய் சூடானது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயில இப்போ முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் வந்து கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கிறேன். முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் சேர்க்கணும்லாம் இல்லை. இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். அவ்வளவுதான் போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் மெஷரிங் கப்புக்கு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ இது எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாம். தீயை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். 3-4 நிமிஷம் வரைக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த டைம்ல 2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர். இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ நான் கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ தீயை கம்மியாக வச்சுட்டு இப்போ ரவையெல்லாம் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலரிக்கலாம். இப்போ தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்புறம் ரவை வந்து கண் கண்ணாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அப்படி கொஞ்சம் நேரம் தீயை ரொம்ப கம்மியாக வச்சு கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் சீனி கூட மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன் ஏலக்காவை, அப்ப சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கேன் முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். ரவை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி தெரியும், ஆனால் அந்த கேசரி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தேங்காய் எண்ணெய் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கேசரி வந்து அல்வா மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான தேங்காய் எண்ணெய் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.